வணக்கம் இன்றைய உலக செய்திகள் முதலில் செய்திகள் இலங்கையில் புயல் எதிரொலி பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன மக்களுக்கு எச்சரிக்கை உக்ரைன் போர் குறித்து பேசும்போது கண்ணீர் விட்டு அல்லது போப்பாண்டவர் கைதிகள் பரிமாற்றம் அமெரிக்க கூடை வந்து வீராங்கனை விடுதலை ஆயுத வியாபாரியை விடுவித்து அமெரிக்கா சீனாவில் இருபதாயிரத்துக்கும் கீழ் குறைந்த கொரோனா பாதிப்பு விரைவில் கோடி கணக்குகள் மஸ்க் ஆதரடி ஈரானில் ஜிஹாப் எதிர்ப்பு போராட்டத்தில் பெண்களின் கண்கள் மார்பு பிற உறுப்பை குறிவைத்து துப்பாக்கி சூடு தகவல் ஒரே பாலின திருமணத்தை பாதுகாக்கும் சட்டத்தில் இறுதி முடிவு வெளியீடு செய்திகள் வங்கக்கடலில் கடந்த ஐந்தாம் திகதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது தாழ்வு மண்டலமாகவும் நேற்று முன்தினம் அதிகாலையில் புயலாகவும் வலுவடைந்தது வடக்கு கிழக்கு பருவமழையில் முதல் புயல் இதுவாகும் நேற்று முன்தினம் புயலாக வலுப்பெற்ற நிலையில் இரவில் தீவிர புயலாகவும் மாறி மிரட்டியது தொடர்ந்து வங்கக்கடல் பகுதியில் நேற்று காதை வரை நிலை கொண்டிருந்தது நேற்று காலை தீவிர புயல் மீண்டும் புயலாக வலுவிழந்து தமிழக கடலோர பகுதியை நோக்கி வந்தது புயல் கரையை கடந்த நிலையில் எழுபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது இலங்கையில் மானஸ் புயல் எதிரொலியாக கொழும்பு மற்றும் பல நகரங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து தீவிர காற்று மாசுபாடு ஏற்பட்டுள்ளது இதனால் இலங்கையில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கும் அறைந்து மூடப்பட்டுள்ளன குழந்தைகள் மற்றும் வயது புரிந்தவர்கள் வீட்டிலேயே இருக்கும்படியும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் சுகாதார அதிகாரிகள் புட்டபலம் மற்றும் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று சப்ரஹமூக மாகாணம் மற்றும் எல்லை மாத்தரை அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மற்றும் நியரலியா கேண்டி மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் மற்றும் கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்திலும் நேற்று இருபத்தாறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளன இதன் நிலையில் மேண்டஸ் புயலின் மையப்பகுதி இதுவும் இரண்டு முப்பது மணி அளவில் கரையை கடந்தது என சென்னை மணிமண்டல உயர்த்தணைக்கிடம் தெரிவித்துள்ளது உக்ரைனில் கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக போர் நடந்து வருகின்றது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளனர் லட்சக்கணக்கான மக்கள் அண்டை நாடுகளில் அகதிகளாக தஞ்சம் புகுந்துள்ளனர் போரை முடிவுக்கு கொண்டுவர இருதரப்பையும் சர்வதேச நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் வருடாந்திர கிறிஸ்துமஸ் யாத்திரைக்காக இத்தாலி தலைநகர் ரோம் சென்றுள்ள ஆண்டவர் பிரான்சிஸ் ஆங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தியில் உக்ரைன் மக்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார் அதைத் தொடர்ந்து உரையாற்றிய போப் ஆண்டவர் உக்ரைன் மக்கள் அனுபவித்து வரும் துயரங்கள் குறித்து பேசும்போது திடீரென கண்ணி விட்டு அழுதார் பின்னர் அவர் தன்னை தானே தேஜிக்கொண்டு கொண்டு தொடர்ந்தும் பேசியுள்ளார் அப்போது அவர் உக்ரைன் மக்கள் அமைதிக்காக நாங்கள் நெடுகாலமாக இறைவனிடம் கேட்போம் தற்போது அந்த தியாக பூமியின் குழந்தைகள் முதியவர்கள் தாய்மார்கள் அப்பாக்கள் மற்றும் இளைஞர்கள் என மிகவும் துன்பப்படுகின்றவர்களின் வேண்டுகோளில் நாங்கள் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன் என்றார் இதனிடையே உக்ரைன் போர் குறித்து பேசும் போது போப்பாண்டவர் கனிவிட்டு அழுத வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது கைதிகள் பரிமாற்ற பேச்சுவார்த்தையின் முடிவில் பிரிட்டனில் விக்டர் பவுண்ட் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அபுதாபி உக்ரைன் மீது கடந்த பிப்ரவரி மாதம் ரஷ்யா போரை தொடங்கியது முதல் நாடாக ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்த அமெரிக்கா பல்வேறு மேற்கத்திய நாடுகளையும் ரஷ்யாவுக்கு எதிராக அணி திரட்டியது இதன் காரணமாக அமெரிக்கா ரஷ்யா இடையேயான மோதல் போக்கு நீடிக்கின்றது இந்த சூழலில் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக ரஷ்யா சென்ற அமெரிக்க கூடைப்பந்து வீராங்கனை பிரிட்னி கிரைனாஸ் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் உக்ரைன் போர் விவகாரத்தில் தங்கள் மீது விடுக்கப்படும் பொருளாதார தடைகள் நீக்க செய்வதாக கிரைனாசர் ரஷ்யா பிணை கைதியாக பயன்படுத்தும் என்றும் அச்சம் எழுந்தது அழுத்தம் கொடுக்கப்பட்டது இது தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் ரஷ்ய அரசுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை தொடங்கியது அப்போது ஆயுத வியாபார குற்றச்சாட்டில் பத்து ஆண்டுகளாக அமெரிக்கா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ரஷ்யாவை சேர்ந்த விக்டர் பவுடர் விடுவிக்க ரஷ்யா தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது போரை விரவும் முர்க்கத்தனமான நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வதன் மூலம் மரண வியாபாரி என்று அழைக்கப்படும் விக்டர் பவுண்டை விடுவிக்க அமெரிக்க தாயகம் தயக்கம் காட்டி வந்தது இந்த நிலையில் ஆறு மாதங்களாக நடைபெற்ற கைதிகள் பரிமாற்றம் பேச்சுவார்த்தை முடிவில் கிரைனஸ் மற்றும் விக்டர் பவுண்ட் நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இருவரும் விமானம் மூலம் அபுதாபியால் அழைத்து செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து தங்களின் தாயகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் சீனாவில் கடந்த புதிதாக எழுநூற்று தொன்னூற்றி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பெய்ஜிங்கில் உலகில் முதல் கொரோனா வைரஸ் தொற்று சீனாவில் வுகா நகரில் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது அங்கிருந்து உலகம் முழுவதும் பரவி வரலாறுக்கான தாக்கத்தை கொரோனா வைரஸ் தொற்று நோய் ஏற்படுத்திவிட்டது கொரோனா தடுப்பூசி உள்ளிட்ட பால்போது தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக உலக நாடுகள் தற்போது படிப்படியாக கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வருகின்றன சீனாவில் கடந்த சில வாரங்களாக நாட்களாக கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்தது நேற்று முன்தினமாக இருபத்தி ஒராயிரத்து நானூற்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாதிப்பு எண்ணிக்கை இருபதாயிரத்துக்கு கீழ் குறைந்துள்ளது அதன்படி கடந்த மணி நேரத்தில் சீனாவின் உள்ளூர் நகரங்களில் பதினாறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் பேருக்கு அறிகுறி இல்லாத உறுதியாகி இருப்பதாகவும் பேருக்கு மட்டும் கொரோனா அறிகுறி இருப்பதாகவும் சீன சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அங்கு கொரோனாவால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை இதுவரை சீனாவில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது சீனாவில் இதுவரை உறுதி செய்யப்பட்ட கொரோனா பாதிப்புகளின் எண்ணிக்கை லட்சத்து உள்ளமை குறிப்பிடத்தக்கது சமூக ஊடக வலைதளங்களில் நிறுவனங்களில் ஒன்றான ட்விட்டரை உலக பணக்காரர்களில் ஒருவரான கடந்த அக்டோபர் இறுதியில் விலக்கி வாங்கினார் அதனைத் தொடர்ந்து டுவிட்டர் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் நீக்கம் நிர்வாக குழு கண்கூடு கலைப்பு ட்விட்டர் பயனாளிகளுக்கு ப்ளூ டீக்கு கட்டணம் என அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த நிலையில் விரைவில் நூற்றி ஐம்பது கோடி ட்விட்டர் கணக்குகள் நீக்கப்படும் என எலான் மாஸ்க் தெரிவித்துள்ளார் அதாவது பல வருடங்களாக ட்விட்டர் அல்லது டுவிட்டரில் உள்நுழைவு இல்லாத சுமார் நூற்றி ஐம்பது கோடி கணக்குகள் நீக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ஈரானில் ஜிஹாப் அணிவதற்கு எதிராக பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டு மாதங்களுக்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தின் முதல் வெற்றியாக இஸ்லாமிய மத சட்டங்கள் சரியாக பின்பற்றுவதையும் பொதுவெளியில் பெண்கள் ஜிஹா பாடி அணிவதை உறுதி செய் உறுதிப்படுத்தவும் அறநறி போலீஸ் பிரிவை ஈரான் கலைத்துள்ளது இதனிடையே கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்ற போராட்டத்தில் ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் தாக்கியதில் இதுவரை நானூறுக்கும் மேற்பட்டவர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் ஈரான் படையினர் கடுமையாக மற்றும் கொடூரமான முறைகளை பின்பற்றியது தற்போது தெரியவந்துள்ளது ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஈடுபட்ட பெண்கள் மீது ஈரான் பாதுகாப்பு படையினர் கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் இக்குறிவைத்து பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடும் நடத்தியுள்ளனர் மக்களுக்கு ஹிஜாப் அணிவதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடும் பெண்களின் முகம் கண்கள் மார்பகம் பிறப்புறுப்பை குறிவைத்து ஈரான் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் ஈரான் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த பெண்களுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் இது தொடர்பான தகவலை பிரபல ஆங்கில செய்தி நிறுவனமான தி காற்றியன் செயர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரே பாலின திருமணத்தை பாதுகாக்கும் சட்டத்திற்கு அமெரிக்க நாடாளுமன்றம் இறுதி ஒப்புதல் அளித்துள்ளது அமெரிக்காவில் ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் திருமணத்தை செய்து கொள்வது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சட்டப்பூர்வமானது முன்னதாக முப்பத்தாறு மாகாணங்களில் மட்டுமே ஒரே பாலின திருமணங்கள் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டன ஒரே பாலின திருமணத்தை பாதுகாக்கும் சட்ட மசோதா பிரதிநிதிகள் சபையில் முப்பத்தொன்பது குடியரசுக் கட்சி எம்பிக்களின் ஆதரவுடன் இருநூற்று ஐம்பத்தெட்டுக்கு நூற்று அறுபத்தொன்பது வாக்குகளை பெற்று நிறைவேறியது செனட் சபையில் அறுபத்தி ஒன்றுக்கு முப்பத்தி ஆறு என்ற வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் அமெரிக்காவில் இரு அவைகளிலும் நிறைவேறிய இந்த மசோதாவுக்கு நடனம் மற்றும் இறுதி ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் பைடன் கையொப்பத்திற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அவர் கையெழுத்திட்டால் இது சட்டமாகிவிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள்